நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வெளி சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகளில் நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சியிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பறிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புடைய முழுமையான தகவல், அதாவது இதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு, இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன, எக்ஸாமினேஷன் ஸ்கீம் என்ன மாதிரி இருக்கும், இதற்கான சிலபஸ் எப்படி இருக்கும், இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். டேட் பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 2019, அதாவது நேற்று மாலை தான் ரிலீஸ் பண்ணாங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 34/2019, சரிங்களா? எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கலும் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட் கெமிக்கல் விங்கிலிருந்து அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இதற்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. முதலாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல் வந்துட்டு மொத்தமாக 11 வேகன்சி இருக்கதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட் கெமிக்கல் விங்கில் வந்துட்டு 1 வேகன்சி இருக்கதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் சம்பள விவரம் 56,100 ரூபாயில தொடங்கி 1,77,500 ரூபாய் வரைக்குமான அடிப்படை சம்பளமும் மற்ற அலவன்சஸும் கிடைக்கும், சரிங்களா? அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் எத்தனை வேகன்சி இருக்கு அப்படி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும், சரிங்களா? அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 9/12/2019, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 8 ஜனவரி 2020 நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஃபீஸ் வந்து நீங்கள் பேங்க் மூலமாக பே பண்ணுறதுக்கு 10/1/2020, அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்கள் ஃபீஸை ஆஃப்லைன் மூலமாக பே பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்த டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2 பேப்பர், சரிங்களா? இந்த 2 போஸ்ட்டுக்குமே 2 பேப்பர் வேணும். ஃபஸ்ட் பேப்பர்ன்றது 2 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக நடைபெறும். அது வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 25ஆம் தேதியும் அதுக்கு அசிஸ்டன்ட் சூப்பரண்டருக்கு 26ஆம் தேதியும் காலையில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் டூன்றது ரெண்டுக்குமே காமனானது, அதனால் வந்துட்டு 25 ஏப்ரல் ஆஃப்டர்நூன் 2 to 4 நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட அடிப்பில் பார்க்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்றும் அசிஸ்டன்ட் சூப்பர் 2 போஸ்ட்டுக்குமே 2 பேப்பர்ஸ் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும், சரிங்களா? பேப்பர் 2 மட்டும் காமனாக இருக்கும் சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் முதலாவது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1/7/2019 அன்றைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா SC ST SC SCA ST BC MBC DNC அனைத்து கேட்டகரிக்கும் வந்துட்டு நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மற்ற கேண்டிடேட்ஸ், அதாவது அதர் கேண்டிடேட்ஸ் ஓசி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 35 வயது உள்ளவங்க தான் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? அடுத்ததாக இதற்கான அதாவது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே வந்துட்டு அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் முதல்ல நீங்கள் பே பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது பே பண்ண தேவையில்லை மறுபடியும், சரிங்களா? அடுத்து அது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 9/12/2019 அன்றைய தேதிப்படி வந்துட்டு அதாவது நீங்கள் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பதவிக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி ஆஃப் எனி டிசிப்ளின் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பிஇ அல்லது பிடெக்கில் எனி டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்க எந்த ட்ரேடில் வேணாலும் முடிச்சிருக்கலாம், ஆனால் சிவில் மற்றும் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் இந்த 2 பிரிவை தவிர பாக்கி எந்த ட்ரேடில் நீங்கள் பிஇ அல்லது பிடெக் முடிச்சாலும் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி ஆகட்டும், ட்ரிபிள் இ ஆகட்டும், இசி ஆகட்டும், எந்த பிரிவு நீங்கள் படிச்சிருக்கலாம் எக்ஸப்ட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரல், சரிங்களா? அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ ஃபேக்ட்ரி ஆர் ஒர்க் ஷாப் ஃபார் அ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தேன் 1 இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓராண்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த அது எனி ஃபேக்ட்ரியில் அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் ஷாப் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கும், ரெகனைஸ் பண்ண ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் சூப்பரன் கெமிக்கல் விங்குக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அசோசியேட் மெம்பர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயே இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கோம், பி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் இன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆர் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் ஆர் கெமிக்கல் லெபார்ட்டரினு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஆண்டுகளுக்கான உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கணும், கெமிக்கல் லெபார்ட்டரியோ இல்லை இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாங்கள் ஃபைனல் இயர் பிஇ படிச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்த நீங்கள் படிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? அடுத்து நாலேஜ் ஆஃப் தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதாவது தமிழில் போதுமான நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்டிஎம் நீங்கள் வேணும் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? தமிழில் சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? அடுத்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 ஆஸ் யூஸ்வல், எக்ஸாமினேஷன் பொருள் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 200 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்சஷன் யாராருக்கெல்லாம் இருக்குன்ற தகவல் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீ கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒன்று ஆன்லைன் மூலமாக பே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சலான் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி டிஇ இருக்கிறதோ போஸ்ட் ஆர்டர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னது போல அதாவது ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப் வந்துட்டு ஃபார் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்துட்டு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த பேப்பருமே வந்துட்டு
இதுவுமே ஓஎம்ஆர் பேஸ் தான் சொல்லி சொல்லப்படுறது சரிங்களா. இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காமன் டு போத் கிளாஸ்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் போஸ்ட்டுக்குமே வந்து காமனான ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரெண்டு போஸ்ட்டுக்குமே சேர்த்து இருக்கப்பட்ட மாதிரி ஒரு சில தகவலும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நகரங்களில் நடைபெறும் அப்படின்ற தகவலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை தொடர்ந்து ஓரல் டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக இதற்கான சிலபஸ் விவரங்கள் எல்லாமே இதிலே இந்த நோட்டிஃபிகேஷனுடைய கீழே அவங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு முறை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதற்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஸோ டிஸ்க்ளைமர் கீழே பார்த்தீங்கன்னா சிலபஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அனெக்சர் கொடுத்துருக்காங்க. அனெக்சருக்கு அப்புறமா அனெக்சர் டூவில் எல்லாமே தெளிவான சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பேப்பர் ஒன்றுக்கு பேசிக் ஆஃப் இன்ஜினியரிங் என்னென்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக பேப்பர் ஒன்னில் அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த போஸ்ட் செகண்ட் போஸ்ட்டுக்கு வந்துட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் என்னென்ன மாதிரியான சிலபஸ் இருக்கும் அப்படின்ற தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேப்பர் ரெண்டு எக்ஸாமினேஷனுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னதால் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ஜிஎஸ் எப்படி எழுதுவீங்களோ அதற்கான அனைத்து சிலபஸும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வேலையை பற்றிய ஃபுல் டீட்டெயில். இதில் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசியல் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு நிறைய சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.